ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா தாங்க பார்க்க போகிறோம். அரை லிட்டர் பாலில் எப்படி 1/4 கிலோ பால்கோவா செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல்வாழ்த்துக்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கப்பா. அதே மாதிரி இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. இப்போ நான் 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். நல்லா ஒரு கடாயில் போட்டு நல்லா கொதிக்கவும் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். அந்த ஓரங்களில் இருக்க ஏடை எடுத்து எடுத்து உள்ளே விட்டுக்கிட்டே இருக்கலாங்க. பால் கொதிக்கவுமே அடுப்பை சிம்மில் வச்சிடணும். நான் 1/2 கிலோ பாலில் இன்றைக்கி 1/4 கிலோ பால்கோவா எடுக்க போகிறேன். பாருங்கள், நல்லா கொதித்து நல்லா வத்தி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 3 ஸ்பூன் மில்க் பவுடர், அதாவது பால் பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கை விடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். அடுப்பு மிதமான தீயிலே இருக்கட்டுங்க. அந்த கட்டி விடாமல் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ சர்க்கரையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருப்போம். நான் 3 ஸ்பூன் சர்க்கரை தான் எடுத்தேன். உங்களுக்கு தேவையானா அதிகம் எடுத்துக்கலாம். இப்போ வெண்ணிலா எசன்ஸு 4 சொட்டு விட்டுக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ் போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பால்கோவாக்கு. பாருங்கள், கிளறி விட்டுக்கிட்டே இருப்போம். இது ஈஸியாக செஞ்சிடலாங்க. இப்போ நல்லா கெட்டியாக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் அடுப்பை கொஞ்சம் கூட்டி வச்சோம்னா நல்லா சட்டுன்னு கெட்டியாயிரும். இப்போ 1/4 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இது ஒரு ஃப்ளேவருக்கு தேங்க. ஏன்னா பால்லையே நெய்யெல்லாம் இருக்குது. ஆனால் நம்ம 1/4 டீஸ்பூன் விட்டால் போதும், ரொம்ப விட வேணாம். பாருங்கள், நல்லா கெட்டிப்பட்டுக்கிட்டே வருது. இப்போ நல்லா கெட்டியாயிருச்சு. நம்மளோட ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா வந்துங்க பாக்கெட்டில் செய்ய மாட்டாங்க. பாலில், கறந்த பாலில் தாங்க செய்வாங்க. அதுதான் அங்கே வந்து டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ நம்மளோட ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. பெல் பட்டனை தொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.